பேர் அன்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய அருமை ஐயா சாக்கா அவர்கள் மறைவுற்றிருக்கின்றார்கள். அவர் முன்னாள் மேயர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நிலைகளையெல்லாம் தாண்டி மிகச்சிறந்த மனிதநேயர், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயக்கத்தை நேசித்தவர். நேசித்தவர் மட்டுமல்ல, அவர் இந்த இயக்கத்தையே சுவாசித்தவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற பெரும் தலைவர்களோடு அவர் வாழ்ந்தவர் என்று சொன்னாலும் தலைவர் கலைஞர் அவர்களை உயிராக நேசித்தார். அதற்கும் மேலாக நம்முடைய அருமை தளபதி அவர்களை, அவர்கள் மீது மட்டற்ற மரியாதையும் பாசமும் அன்பும் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கருப்பு சிவப்பை தவிர வேறு எதையும் கண்டறியாத ஒரு மாபெரும் மனிதர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இருக்கக்கூடிய பொதட்டூர்பேட்டையிலே பிறந்த அவர் சென்னைக்கு வந்து சென்னையிலே 1959 திராவிட முன்னேற்ற கழகம் மாநகராட்சியை கைப்பற்றிய நாள் முதல் 3 முறை தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினராக வெற்றி கண்டவர். அதில் ஓராண்டு மேயராகவும் இருந்தவர். சாதாரணமாக இன்றைக்கு பார்க்கின்ற நிலையில், நாம் பலரையும் பார்க்கின்ற நேரத்தில், சாதாரண மாமன்ற உறுப்பினர் கூட மிகப்பெரிய கார்களிலேயே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் அவர் மேயராகவும் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார், எல்லாவருமாக இருந்த பின்னாலும் கூட இந்த இயக்கத்தில் ஒரு எளிய தொண்டராக இருந்தார் என்பதுதான் அவருடைய பெருமை. அவர் அறிவாலயத்திற்கு பல முறை வருகின்ற நேரங்களில் பார்த்திருக்கின்றேன். 11A பஸ்ஸில் அவர் பேருந்து பயணியாக வந்து இறங்குவார் என்கின்ற போது அவர் தன்னை எந்த நலனிலும் தன்னுடைய நலனையும் தன்னை பற்றிய ஒரு உயர்வான எண்ணமும் கொண்டிராத ஒரு நல்ல மனிதர், இந்த இயக்கத்தை நேசித்தவர். தந்தை பெரியார் திடலில் எந்த கூட்டமாக இருந்தாலும், அது சிறிய பேச்சாளர் பேசுகின்றாரா அல்லது மிகப்பெரிய தலைவர் பேசுகின்றாரா என்கின்ற நிலை இல்லாமல், யார் பேசினாலும் முதல் வரிசையிலே வந்து அமர்ந்திருப்பார். தூய வெள்ளை ஆடையும் தூய வெள்ளை நிறத்திலான அந்த முடியையும் கொண்டிருப்பவர், தோளில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு தொண்டு, அவர் செய்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தொண்டோடு சேர்ந்து இணைந்தது. அவரை போல தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைப்பது அரிதிலும் அரிது. எந்த நிலையாக இருந்தாலும், எவ்வளவு துயரம் வருகின்ற நேரத்திலும் இந்த இயக்கத்திற்கு மாறாக சிந்தித்தறியாதவர். அவருக்கு வந்து எளிமையானவர், நேர்மையானவர், தூய்மையானவர் என்று எல்லாம் சொன்னாலும் கூட, அவருடைய வாழ்க்கையிலும் 2 முறை சூறாவளி வீசியது. 2 முறை அவர் இயக்கத்தில் இருந்து ஒரு சில காரணங்களுக்காக தலைமையால் ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்கின்ற அந்த துயரமான சூழ்நிலையிலும் கூட, அவரை சந்தித்த நேரத்தில் என்னென்னா இப்படி நடந்துவிட்டதே என்று கேட்டபோது, ஏதோ தலைவருக்கு பிடிக்காததை நான் செஞ்சிட்டேனுங்க, அது ஏன் தப்புத்தானுங்கன்னு அந்த பழியையும் தானே ஏற்றுக்கொள்கின்ற அந்த மிகப்பெரிய மனோபாவத்தை வேறு யாரிடமும் நான் என் வாழ்நாளில் கண்டதில்லை. தலைவரை நேசித்தார், இயக்கத்தை நேசித்தார், இயக்கத்தை மட்டுமே நேசித்தார். அவர் இன்று நம்மிடையே இல்லை, காலம் அவரை நம்மிடந்து பிரித்து விட்டது, அது இயற்கை. என்றாலும் அவரை போன்றவர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு முதுகெலும்பாக இருந்து என்றைக்கும் நம்மை நிமிரச் செய்வார்கள். அவர் புகழ் வாழ்க.